நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால், எப்பேற்பட்ட செய்வினை பிரச்சனையாக இருந்தாலும் அதை உங்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படுத்த முடியாததாக மாற்றக்கூடிய அதிசக்தி வாய்ந்த விபூதி தயாரிக்கும் முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம். இந்த காணொளியில் வரக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு கிடைப்பதாக இருந்தால் நீங்களே இதை செய்து பார்த்து பயன்பெறுங்கள். கிடைக்காத நபர்கள் எம்மிடம் கிடைக்கக்கூடிய செய்வினை பிரச்சனைகளை உங்களிடம் பாதிப்பை ஏற்படுத்தாமல் செய்யக்கூடிய விபூதியை எம்மிடமிருந்து வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள். நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். செய்வினை பிரச்சனையால் அல்லல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்த யாராக இருந்தாலும் இந்த முறையை செய்து பார்த்து இந்த விபூதியை முறைப்படி பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய செய்வினை பிரச்சனைகள் உங்களை எதுவும் செய்யாமல் தற்காத்து கொள்ள முடியும். அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் செய்வினையால் பாதிப்படைந்து பல இடங்களில் அலைந்து திரிந்தும் நிம்மதியில்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த முறையை செய்யும் பொழுது உங்களுக்கு பலன் கிடைப்பதை பார்த்து நீங்களே மனமகிழ்ச்சி அடைய முடியும். செய்வினை பிரச்சனையிலிருந்து உங்களை காக்கக்கூடிய விபூதி தயாரிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், மூன்று தெருக்கள் ஒன்றாக சேரக்கூடிய இடமான முச்சந்தியில் இருந்து ஒரு கைப்பிடி மண், காராம்பசு என்று சொல்லக்கூடிய கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய, அதாவது சுத்தமான கருப்பு, உடல் முழுவதும் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மாடு படுத்து உறங்கக்கூடிய மாட்டு தொழுவத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கைப்பிடி மண், கழுதைகள் படுத்து உருண்டு பிறண்டு தங்கியிருக்கக்கூடிய இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கைப்பிடி மண், காய்ந்த மாமரத்தின் பட்டை, காய்ந்த பசுமாட்டு சாணம், பச்சை கற்பூரம், சுத்தமான வேப்பங்கொட்டையிலிருந்து எடுக்கப்பட்ட வேப்ப எண்ணெய், இதனுடன் செய்வினை பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய இரண்டு இரகசிய மூலிகை வேர்களையும் சேர்த்து நாம் இந்த விபூதியை செய்வோம். நீங்கள் அதை எடுப்பது சிரமம், அதை கண்டுபிடிப்பதும் சிரமம் என்பதனால் அதை இந்த காணொளியில் நாங்கள் சொல்லவில்லை. நீங்கள் செய்வதாக இருந்தால் இந்த பொருட்களை வைத்தே செய்து பார்த்து பலன் பெற முடியும். நாம் முதலில் சொன்ன அனைத்து பொருட்களையும் திங்கட்கிழமையன்று மாலை சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை தவிர வேறு நபர்கள் யாருக்கும் இதை பற்றி தெரியாமல் ஒரு பெரிய மண் சட்டியில் உள்ளே வைத்து நன்றாக எரிக்க வேண்டும். அவ்வாறு எரித்த அந்த சாம்பலை இறுக்கமாக மேலே ஒரு மூடியை வைத்து நன்றாக மூடி உங்கள் வீட்டினுடைய வடகிழக்கு பகுதியில் அல்லது உங்களுடைய நிலத்தின் வடகிழக்கு பகுதியில் 3 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டி இந்த பானையை உள்ளே வைத்து புதைத்துவிட வேண்டும். சரியாக ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் கழிந்த பிறகு காலையில் எழுந்து குளித்து முடித்து வீட்டில் விளக்கேற்றி வைத்து குலதெய்வ வழிபாடு செய்த பிறகு உங்கள் வீட்டிலோ அல்லது நிலத்திலோ இருக்கக்கூடிய இந்த பானை புதைத்துள்ள இடத்திற்கு சென்று அந்த இடத்தில் 4 பக்கமும் சதுரமாக கோடு கிழித்து அந்த 4 சதுரத்திற்கும் திரிசூலம் வரைந்து அந்த திரிசூலத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு எலுமிச்சைக்கனியை வைத்து அதன் மீது குங்குமம் கொட்டி குங்குமத்தின் மீது கற்பூரம் வைத்து 4 பக்கமும் கற்பூரங்களை பொருத்தி வைத்த பிறகு கற்பூரம் நன்றாக எரிந்து முழுவதுமாக அணைந்த பிறகு உள்ளே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பானைக்கு சேதாரம் ஏற்படாமல் மீண்டும் அதே இடத்தில் பள்ளத்தை தோண்டி உள்ளே இருக்கக்கூடிய அந்த பானையில் இருக்கும் விபூதியை எடுத்து நீங்களும் உங்கள் குடும்பத்தை சார்ந்த நபரும் குலதெய்வ வழிபாடு செய்து தினசரி உங்கள் நெற்றியில் பூசி வர உங்களுக்கு எப்பேற்பட்ட செய்வினை பிரச்சனை இருந்தாலும் இதை நீங்கள் பூச ஆரம்பித்த பிறகு உங்களிடமிருந்து விலகி ஓடிப்போகும்.
இதை பூச ஆரம்பிக்கக்கூடிய நபர்களுக்கு பாதிப்பு இல்லாதவர்களாக இருந்தால் பிற்காலத்தில் உங்களுக்கு யாராவது செய்வினை செய்தாலும் அதனுடைய பாதிப்பு என்பது உங்களுக்கு இருக்காது. இதை செய்யக்கூடிய நபர்களும் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களும் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இந்த முறை பற்றி பிறருக்கு தெரியப்படுத்தக்கூடாது. இந்த விபூதியை பிறருக்கும் கொடுக்கக்கூடாது. இதை செய்ய முடிந்த நபர்கள் செய்து பார்த்து பலன் பெறுங்கள். செய்ய இயலாத நபர்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து இந்த செய்வினை பிரச்சனைகளிலிருந்து உங்களை காக்கக்கூடிய விபூதியை முறையான விவரங்களை கொடுத்து எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள். மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.